Yeah.
எங்கள் வானகத் தந்தையே, இதோ இங்கு நிற்கும் எட்வர்ட் ஜான் வாசந்தி, இவ்விருவரும் திருமண அருட்சாதனத்தால் இல்லறத்தில் இணைந்து வாழ தம் இசைவை காட்ட முன்வந்துள்ளார்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு அடையாளமாக இந்த மோதிரத்தை இவர்களுக்கு ஆசீர்வதித்து அருளும். ஆமென். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்களோடு இருக்கிறார். லாஸ்ட் ஒன் ஓவர்ல எனக்கு இருந்த டென்ஷன் இருக்கே, ஓ மை காட். அப்பா, ஏய் உதயா, கங்கிராட்ஸ். எப்ப அமெரிக்கா போற? அமெரிக்காவா? அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் அப்ளைட் ஃபிசிக்ஸ்ல சூப்பர் கண்டக்டிவிட்டி பத்தி நீ எழுதின பேப்பர் அப்ரூவ் ஆயிருக்கு. ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு உனக்கு அங்க இருந்து அழைப்பு வந்திருக்கு. கம் ஆன், ஷேக் மை ஹேண்ட்ஸ். ஐ சே இட்ஸ் ரியலி எ கிரேட் ஹானர். தேங்க் யூ சார். ஆனா போல சார். என்ன உளறற? பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஆஃபர் யாருக்கு வந்ததுல தெரியுமா? தெரியும் சார். ஆனா போல. வீட்டில் வேணான்னுவாங்களா? இங்கே ஏதாவது ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலை கிடைச்சாலே போதும் சார். அதான் என் விருப்பம். ஏதாவது காதல் கீதல்னு? ஆமாங்க, காதல் தான் நம்ம தேசத்து மேலே. யூ ரியலி கிரேட் ஐசே. அப்புறம் ரமாமணி மேடம் மெட்டர்னிட்டி லீவில் போயிருக்காங்க. தாவது பிரசவம் சார். அவங்களுக்கு பதிலாக நீ இந்த தேர்ட் பிஎஸ்சி கிளாஸ் இட சார். நான் இப்படி இப்போ தானப்பா சொன்னேன் வாத்தியார் வேலைக்கு போனோன்னு. வாசந்தி வந்துட்டா? வாசந்தி நிச்சயம் முடிஞ்சு போற. வாசந்தி உங்க பாட்டு வீட்டுக்கு. ஜானி எப்படி என்ன மாதிரி ஸ்மார்ட்டா இருப்பானா? வாசந்தி பாய் போடுறா. வாசந்தி குடுத்து வாசந்தி நீ முடி குருவலி. வாசந்தி 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 சைலன்ஸ் சைலன்ஸ். மிஸ்டர் உதயகுமார் நம்ம காலேஜோட ஓல்ட் ஸ்டூடெண்ட், எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்காரு. ரமாமணி மேடம் பிரசவத்துக்கு போயிருக்கறனால அவங்க வர வரைக்கும் இவர் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். ஆல் தி பெஸ்ட் உதயா. இலே உதயா, உனக்கு இது தேவையாடா? வாத்தியார் வேலையா? ஃபாதர் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ், அதாவது அணு இயற்பியலின் தந்தை யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்க. அவங்கள கொஞ்சம் எழுப்பி விடுங்களேன். ஃபாதர் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ் யாருன்னு சொல்லுமா? உங்க அப்பா பேரை கேட்கிறாரு. அணு இயற்பியலின் தந்தை பரமசிவ கவுண்டர் சார். தெய்வ பக்தி, தேசபக்தி, அதோட கூட கொஞ்சம் படிப்பு, இதுதான் என் மூணு பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து. இது என் ஒரே பையன் உதயகுமாரன். உதயா, அமெரிக்கால உத்தியோகம் கிடைச்சோம், இந்தியா விட்டு போக மாட்டேன்னு ஒரே பிடிவாதம். எங்க அண்ணனுக்கு ஏற பிள்ளை எதுனா பயம். சும்மா கட ஒண்ணு இல்ல கொடுக்கணும். நீ வந்து காபி தண்ணி கொடுக்க. எங்க அக்கா ஒரு சின்ன வேலை கூட செய்ய விட மாட்டோம். அது அவளுக்கு பதிலா இருந்தா பாத்துப்பா. அவளுக்கு பதிலா நீ புள்ளைய பத்துக்க போற. உங்க பொண்ணு எங்க பையலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். உங்க மக தான் இனிமே எங்க வீட்டு மருமக மக எல்லாம். ஆமா சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டலாம் மாத்திக்கிடுங்க. நாலு நட்சத்திரத்தையெல்லாம் அப்புறம் நம்ம ஐயர வச்சு குறிச்சுக்கலாம். இது ஒரு சம்பிரதாயத்துக்காக இந்தாங்க. என்னன்னு தெரியல, ஸ்கூட்டர் திடீர்னு தொல்லை கொடுக்குது. ஒரு நாள் இந்த மாதிரி ஆனது இல்ல சார். ஸ்கூட்டர் மட்டும் இல்ல சார்,
லைஃப்ல நிறைய விஷயங்கள் அடிக்கடி தொல்ல கொடுக்கும். அதெல்லாம் சரிப்பட தெரியணும். ஓப்ளோ மாதிரி இருக்கே. ப்ளக் ஸ்பானர் கொடுங்க சார். ப்ளக் ஸ்பானர் கீ கொடுங்க சார். கீல அங்க இருக்குங்க. இது ப்ளக் ஸ்பானர். லக்கு பாருங்க, நெய்வேலி சுரங்க மாதிரி இருக்கு. இதுல உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா மெக்கானிக்கா? இதெல்லாம் தெரியறதுக்கு எங்க அப்பா மெக்கானிக் இல்ல, உங்க குவாண்டம் பிசிக்ஸ் இதெல்லாம் அவசியம் இல்ல. கொஞ்சம் பிராக்டிக்கல் நாலேஜ் இருந்தா போதும். பை. உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச முதல் பெண் ஸ்கூட்டர் மெக்கானிக் அம்மா. ஹலோ, என்ன இந்த பக்கம்? ஐலண்ட்ஸ் ப்ளேஸ். எஸ் 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 எஸ். ஹலோ, என்ன லைப்ரரி பக்கம்? டீ சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என்ன கிண்டலா? என்ன லைப்ரரிக்கு எதுக்கு சார் வருவாங்க? இல்லை, உங்களுக்கு தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஜாஸ்தியாச்சு, அப்புறம் எதுக்கு இந்த லைப்ரரி புக்கு ரெஃபரன்ஸ்லாம்? உங்கள் அளவுக்கு எனக்கு அறிவில்லை தான், ஒத்துக்கிறேன். முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். போன டிசம்பர் வரைக்கும் நான் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான். இந்த சார் மோரெல்லாம் வேணாம், பேர் சொல்லியே கூப்பிடலாம். உதயகுமாரன், உதயா. அதான் ஸ்கூட்டர் நேத்திக்கு அந்த உதவ உதச்சாரோ. உங்க பேரு? வாசந்தி. சரி, இப்ப எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? உதயா, பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? அதான் கூப்பிட்டுட்டீங்களே. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தானே? இந்த முடியெல்லாம் தூக்கிக்குதா? இதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். புரிஞ்சுதா? நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் கூட ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகும். பாருங்க, இந்த இடி மின்னல்லாம் கூட அந்த வகை தான். சார்ஜ் ஓவரானா ஷாக் கூட அடிக்கும். ஷாக் புரியுது, ஆனா எலக்ட்ரான்ஸ் தான் புரியல. ஐயோ, இன்னுமா புரியல? உங்க கை கொடுங்க. உங்க கையில முடியெல்லாம் தான் வரல. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, நல்லா படிங்க. ஹலோ அம்மா, நான் ஜான் பேசுறேன். என்னடா ஜான், எப்படி இருக்க? அமெரிக்கெல்லாம் எப்படி இருக்கு? வாசந்தி எப்படிமா இருக்கா? எடுத்த உடனே வாசந்தி தானா? எல்லா சொத்தும் வாசந்தி பேர்ல தான் இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் எல்லாம் நம்ம கைக்கு வரும். புரிஞ்சதா? தெரியுமா. சீக்கிரமா இங்க வந்து சேர வழிய பாரு. என்ன வாசந்தி? வாசந்தி, இந்த வர ஆண்டி வந்துட்டு இருக்கா, கல்யாணத்தை பத்தி பேசு. சரிமா. இந்தா. யாரு? உனக்குதான். ஹலோ. நான் தான் வருங்கால புருஷன் பேசுறேன். ஆமா, இது அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்த, இல்லன்னா எனக்கே மறந்துடும். என்ன சத்தத்தையே காணோம்? உன் குரல கேட்ட உடனே என்னையே மறந்துட்டேன். வாசந்தி, நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா அருளுசு? நான் நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டியா? இதெல்லாம் தோணா தோணணுண்டோ தோறதுல. நீங்க எப்படி இருக்கீங்க? அது ஏன் கேக்குற வாசந்தி? நீ இல்லாத அமெரிக்கா அண்டார்டிகா மாதிரி இருக்கு. இட்ஸ் ரியலி கூல். அப்புறம் கல்யாணத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? நமக்குள்ள அப்படி ஒண்ணு நடக்க போதா? இல்ல என்னடி, எத்தனை நாள் பேச முடியல? கூட உன்னை அமெரிக்கா காமிச்சது படிக்கதான். இப்படி போன் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்றதுக்காக இல்ல, புரிஞ்சதா? ஏய், அவனே போன் பண்ணி பேசினா கூட நீ பேச கூடாது. எனக்கு அவன் படிப்பு தான் முக்கியம். என்ன என்ன Thank you.
பவுதியா என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன். கண்ட்ரோல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஒரு ட்ரையல்னு கூட சொல்லலாம். வெறும் ஒரு கிராமுக்கு எந்த போடு போடுதுன்னு இதை வச்சுக்கிட்டு என்னென்னமோ இந்தியாவுக்கு என்னென்னமோ பண்ணலாம் சார். ஒரு கிராம் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண அந்த போர்டு போட்டுச்சு. கேரளா கோஸ்ட் ஃபுல்லா தோரியம் போட்டி கிடக்கு வச்சுக்கிட்டு வசந்தி, திஸ் இஸ் அன்பிலீவபிள், அன்பிலீவபிள் வசந்தி. ஏய் அம்மாஞ்சி, சேர்மன் எலெக்ஷன்ல ஜெயிச்சா காலேஜுக்கு ஏதாவது செய்வியா? என்ன செய்யணும்? எல்லாருக்கும் தண்ணி சிகரெட் பிரியாணி வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதானே? என்ன உதயா, இன்னும் காலேஜ்ல இருக்கிற, வீட்டு கிளம்பலையா? இதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. போன வருஷம் நடந்தது உனக்கு ஞாபகம் இல்ல? நம்ம கிளாஸ் வெங்கட்ராமன் தான்ப்பா ஜெயிக்க போறான். இழுத்து நிக்கிறது தேர்ட் இயர் தமிழ் ஸ்டூடெண்ட் செந்தமிழ் பாண்டியன். அவனுக்கு அரசியல்வாதிகள் சப்போர்ட் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல காலேஜே ரணகலமா போகுது சார். இது காலேஜ் எலெக்ஷன்ல எதுக்கு அரசியல் அடியாளலாம்? நடந்து முடிந்த மாணவர் பேரவை தேர்தலில் மூன்றாம் ஆண்டு இயற்பியல் மாணவர் வெங்கட்ராமன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட செந்தமிழ் பாண்டியனை விட 437 வாக்குகள் அதிகம் மரியாதை போயிட்டாங்க.
யோ வாங்கயா, இந்த ஸ்டூடெண்ட்க்கு என்னைக்கு தான் நம்ம சொல்றதை கேட்டு என்ன மன்னிச்சு. சாரி டமச்சா, சாரி. உதயகுமாரன், இதுக்கு உங்க பிராக்டிக்கல் நாலேஜ் தேவையில்லை, கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் இருந்தாலே போதும். எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு பக்கம் கொடுமைக்காரன் அத்தை, பிடிக்காத முறைமாப்பிள, இன்னொரு பக்கம் உதயகுமாரன். உதயா, உதயா ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உதயாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சவரை எனக்கு வேணும். என்ன பண்ணலாம்? நிச்சயம் பண்ண கல்யாணத்தை வேணும்னு சொல்லிடுவா. ஐயோ, எங்க அத்தை, அவளை நினைச்சாலே பயமா இருக்கு. சூர்ப்பு நகை என்னை கொண்டு போட்டுருவான். என் விருப்பம் தப்பா? கிடைக்காத ஒண்ணுக்கு ஆசைப்படுறேன்னா எப்படியோ நான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ தான் ஒரு வழி செய்யணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இப்படியே நேரா மென்டல் ஹாஸ்பிட்டல் போ, தானா சரியாயிடும். நீ எப்படி வந்த? நீ தனியா புலம்பிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். எல்லாம் கேட்டுட்டியா? இப்ப புரியுது உனக்கே அடிக்கடி பிசிக்ஸ்ல தேவையில்லாம சந்தேகம் வருதுன்னு. உதயாவுக்கு தெரியுமா? என்னது? உன் மோதிர விஷயம். அதாண்டி என்கேஜ்மெண்ட். சொல்லல. சொல்ல வேண்டாமா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்னங்க இந்த மோதிரத்துல விளையாட்டு? இந்தாங்க, தேவாலயம் பரிசுத்தமான இடம், இங்க வச்சு கொடுத்தா நல்லது. இந்தாங்க கல்யாணம். யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு இல்லைங்க, என் அக்காக்கு. என் அக்கானு எனக்கு உயிர், கட்டாயம் வந்துடணும்.
வச்சு நெத்தி பொட்டா வச்சுக்கிட்டா சுத்தி வரும் பூமியத்தான் பூக்குத்தியாக்கிக்கிட்டா சுத்தி வரும் பூமியத்தான் பூக்குத்தியாக்கிக்கிட்டா நட்சத்திர பூவையெல்லாம் முதலில சூடிக்கிட்டா நட்சத்திர பூவையெல்லாம் முதலில சூடிக்கிட்டா நந்தவன தேனையள்ளி ஓதட்டுக்குள் ஒழிச்சுக்கிட்டா வசந்தி. கல்யாண வீட்டில் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன என்னென்ன எப்படி சொல்றது? நான் பாட்டுக்கு உன் விருப்பம் தெரியாம, ஆனா அவங்க சொல்றதெல்லாம் நடந்தா இந்த உலகத்திலே நான் தான் அதிர்ஷ்டசாலி. என்ன சொல்றீங்க? என் கூட பழகிறதுல உனக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா? இருக்குன்னு சொன்னா என்ன செய்வீங்க? நானும் வந்ததுலேருந்து ஒரு வா காஃபி தண்ணியாவது குடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போகணும் போகணும்னு காலில் சுடு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நிற்கிறாங்க. ஜான், டேவிட் ஜான். உதயா, இவங்க லில்லி புஷ்பம், வாசந்தியோட அத்தை. வாசந்தி ஏதோ எஜுகேஷனல் டூர் போகிறேன்னு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துட்டா. இப்படி கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தா நாங்களும் ஃபேமிலியோட வந்திருப்போம் இல்லைம்மா? இன்றைக்கி உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அவள் வந்திருக்கா, நாளைக்கு எங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் வருவீங்க. எங்கள் கல்யாணம் நான் சொன்னது வாசந்திக்கும் எனக்கும் நடக்கிற கல்யாணம். வாசந்தி, நம்ம கல்யாண விஷயத்தை நீ அவர்கிட்ட சொல்லவே இல்லையா? இதுக்காகத்தான் அமெரிக்காலேருந்து வந்திருக்கேன். கண்டிப்பாக இன்விடேஷன் அனுப்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்தை மறக்காமல் வந்திருக்கேன். போகலாமா? வாசந்தி, நீ என்னை ஏமாத்திட்ட. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நீ வேற ஒருத்தனை கிளைன் பண்ணிக்க போறன்னு. ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன் உதயா. ஆனா உன்னை பார்க்கும்போது, உன் கூட பழகும் போதெல்லாம் அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். எத்தனை தடவை கேட்டிருப்பேன் என் கூட பழகிறதுக்கு உனக்கு ஏதாவது தயக்கம் இருக்கான்னு? சொல்ல முடியல, ஏன்னா என் நிலைமை அப்படி. அப்பா அம்மா இல்லை, கட்டாய கல்யாணம் வேற. என் மேலதான் தப்பு, நான் ஏமாந்துட்டேன். நாம நினைச்ச மாதிரியெல்லாம் நடக்கணும்னா வாழ்க்கையில் நம்ம ஏமாந்து போவோம்ப்பா. என்ன சொல்றீங்க? நீ எதையும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாமே தெரியும். வாசந்தியை பத்தியா? அவளை நான் நினைக்கிறதே இல்லை, மறந்துட்டேன். மறந்துட்டேன்னு உன் வாய் சொல்லுது, உன் மனசு சொல்லலையே. இந்த பாரு, நீ இன்னும் நிறைய அனுபவப்படணும், பக்குவப்படணும். இப்போ சொன்னீங்கல்ல, அது சரியான விஷயம். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா? நான் மெட்ராஸ்க்கு போகிறேன். அங்கே ஏதாவது ஒரு வேலையில் சேர போகிறேன். சார், இந்த தேவநாதன் தெரு தெரியாதுப்பா. அண்ணா, இந்த தேவநாதன் தெரு எங்கே இருக்குன்னு தெரியுமா? அங்கே ஒரு எஸ்டிடி பூத் இருக்குல்ல? ஆமாங்க, எஸ்டிடி பூத் இருக்கு. அப்போ நீங்கள் மூணாவது ரைட்டில் போங்க. சரிங்க, தேங்க்ஸ். மெட்ராஸுக்கு புதுசு போல இருக்குல்ல? மேடம், நான் உதயகுமாரன், மிஸ்டர் பஷீரை பார்க்க வந்துருக்கேன். ஒன் செகண்ட், பஷீர். யாரும் உதயகுமாரா? இந்த வர அண்ணா. என்ன டேய் குழப்பாதரா? அதான் நான் உனக்கு முதலே சொன்னேன்ல, இது சினேகா சிரிப்பு, இதை ஃப்ரண்ட் கவரில் போடு.
அது கிரண் இடுப்பு, அதை பேக் கவர்ல போடு. த்ரிஷாவ சென்டர்ல போடு. சரிண்ணா. யாரும் என்ன கூப்பிட்டது? நான் இல்ல, அவரு. நீ தான் கூப்பிட்டேன்னு பயந்துட்டேன். என் பேர் உதயகுமாரன், சுசீந்திரம். தேவமணி சார் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஓ, சுசீந்திரமா? சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆ, எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி எழுதியிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. வெயிட் பண்ண மட்டும் வேலை கிடைக்கவா போகுது? அது சரி, என் படிப்புக்கேற்ற வேலையை எனக்கு இன்னும் கிடைக்கலையே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எஸ்எல்சி ஃபெயில். என்னால் முடிஞ்சது இந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் உனக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறேன். உனக்கு ஓகேயா? பரவாயில்லைங்க, அது போதும். சரி, அப்போ ஃபாலோ மீ. ஜாம்பவான் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்ப்போம். யாரே? வாயா பஷீரே, என்ன சமாச்சாரம்? சார், இவன் உதயகுமாரன், எங்கள் ஊர் பையன், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். நம்ம பத்திரிக்கையில் ரிப்போர்ட்டராக சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். எம்எஸ்சி படிச்சிருக்காருன்னு சொல்கிறேன், அப்புறம் அதுக்கே பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் வேலை? ஏன் சார், அப்போ ரிப்போர்ட்டர் வேலைக்கு படிப்பே தேவையில்லையா? இல்லை, இதுக்கு மேலே ஏதாவது காலேஜ், டுட்டோரியல் காலேஜுக்கு வேலைக்கு போகலாமே சொன்னேன். பத்திரிக்கை மூலியமாக என்னால் முடிஞ்ச சேவையை செய்யலாம்னு. ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஹலோ. ஆ, ஈவினிங் டிஃபன் தானே? சேவை பண்ணிவிடு. சேவைன்னா நமக்கும் பிடிக்கும். அப்புறம் மூலவரை பார்த்துட்டு வேலையில் ஜாயின் பண்ணிவிடு. மூலவரா? எம்டி மிஸ்டர் பாட்டியா. சார், இவரை எந்த செக்ஷனில்? நீ எந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணுற? நான் சினிமா கூத்து பார்க்குறேன் சார். சினிமா கூத்தா? இவரை ரா கூத்தில் போட. சரி சார். உதயா சார், வணக்கம். ஆ, இவர் தான் சீதாராமன், இந்த மேன்ஷன் ஓனரு. இது உதயா, என் ஃப்ரெண்டு. என் கூட தான் தங்க போகிறான். போன மாதம் வாடகை, இந்த மாதம் இவனுக்கு அட்வான்ஸ், எல்லாத்தையும் அடுத்த மாதம் தந்துடுறேன். ஆ ஆ, கேட்க மறந்துட்டேனே, போன வாரம் வயிற்றுல ஆப்ரேஷன் போனீங்களே, என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நீ எங்க வேணா போய் தங்கிக்க, நான் உன்ன அப்புறமா வந்து பாக்குறேன். ஏய், வந்துடுறா வந்துடுறா, டாக்டர் ஏதோ ஆப்ரேஷன் மாத்தி பண்ணிட்டார் போல தெரியுதுரா. ஆப்ரேஷன் மாத்தினா எது வேணாலும் ஆகும். ஏய், பழைய படி, பாத்து வா, இல்லைனா உதுந்துரும். என்னடா ஒரு மாதிரி இருக்குத, ஊர் நினைப்பா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. பத்மான்னு உடனே ஆத்மா எப்படி அலறிக்கிட்டு ஓடுது பாரு உதயா. வெஸ்ட் இண்டீஸ் டீமு மெட்ராஸ் வந்தப்போ பிறந்தவன். நதி மூலம் ரிஷி மூலம் கேட்காது. இது மாதிரி பல பயங்கரங்கள் இருக்கு இங்கே. இதுதான் நம்முடைய ரூமு. வா, வலது காலை எடுத்து வச்சு வா. டேய், இவ்வளவு நாளாக இது சிங்கிள் ரூமு, இனிமே இது டபுள் ரூம். ஓகேயா? வா உட்காரு. ஆ, நைட்டு படுக்கும்போது காலை போட்டேன்னு வச்சுக்க, கண்டுக்காத. இது ரிசப்ஷன் ஏரியா, இந்த சேர் யாரும் வந்தால் உட்காருவாங்க. கதவை திற, காற்று வரட்டும். டே, காலையில் 8 ஒம்பது மணி வரைக்கும் தண்ணி வரும். அதில் உனக்கு ஒரு பக்கெட் உண்டு. அதில் நீ கையை கழுவியோ மூஞ்ச கழுவியோ வேறு எதை வேணாலும் கழுவிக்கோ. திறமை இருந்தால் குளிச்சுக்க. காலையில் ஊதுவத்தியை கொளுத்து, நைட்டானால் கொசுவத்தியை கொளுத்து. டேய் டேய், அவசரப்பட்டியே. சுவிட்ச் இருக்குது, ஃபேன் இருக்குது, பல்பு இருக்குன்றதுக்காக கரண்ட்டும் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டியே. இங்கே பாதி நேரம் கரண்ட்டு கட்டு. சில நேரம் தான் கைத்தான் ஃபேன், பல நேரம் கைதான் ஃபேன். இது என் செல்ல பொண்ணு கரிமா. கரிமா உம்மா. பஷீர், இதானே டாய்லெட். உதயா, ஏன்டா அங்கே போகிற? டேய், வேணாடா. டேய், வேணாண்டா. அங்கே மூணு பேர் இருக்காங்க, விழிப்புணர்வு படைன்னு பேர். கொலகார பசங்கடா, அவங்க மூச்சு காத்து கூட நம்ம மேலே படக்கூடாது. ஜாக்கிரதையா. நம் தேசத்திலோ அசுத்தம் தான் சோர்வோடுகிறது. குப்பை
அடிமை உலகத்தின் மற்றும் ஒரு நாள். சார், நான் வேலை பார்க்குற பத்திரிக்கை சார், எனக்கு சோறு போடுறது. ஜனசெய்தி துடிப்பான தினசரி. உங்களுக்கு சோத்தை போட்டுட்டு எங்க அறிவை திருடுற பத்திரிக்காச்சே. மஞ்சி சாரை உள்ள அழைச்சிட்டு நாங்களும் சந்திப்போம்ல. வாங்க போலாம். பஷீர் எங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இவன் பொன்மலை சேஷாச்சாங்க, அவன் ஜீவன் நான் வாஞ்சி. நீங்களாம் கம்யூனிஸ்டா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு வள்ளலார். அவர் கம்யூனிஸ்டா? தனி ஒரு மனிதனுக்கு குணவிலை எனில் ஜெகத்தினை அழித்துடுவோம்னு சொன்னாரு. அவர் என்ன கம்யூனிஸ்டா? நாங்கள்லாம் பாவப்பட்ட இளைய பாரதம். புரியல? புரியாது. புரிஞ்சா கனவு கலைஞ்சிருமோங்கிற பயம். முகத்தை சரி பண்றதை விட்டுட்டு கண்ணாடி உடைக்கிற ஜனங்களாச்சு நீங்க. சரிங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தாராளமா போலாம். பெயர் உதயகுமாரன், எம்எஸ்சி அட்டாமிக் பிசிக்ஸ். இவன் உதவி நம்ம இயக்கத்துக்கு தேவை. சார், பாம்பேலிருந்து சமில் நம்பின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, கரீனா, ஐஸ்வர்யா, மனிஷா மூன்று பேரில் யார் கேட்டாலும் முத்தம் கொடுப்பீர்கள். ஐஸ்வர்யா ஓகே, மனிஷாவும் ஓகே. கரீனாவுக்கு வேணா நான் கொடுத்துக்கிறேன் சார். சார், சுவாமிநாதங்கிறவர் பரமக்குடியிலிருந்து கேட்டிருக்காரு, ஒரு ரூபாய் காயின் ஆனா பொண்ணா. இது என்னையா கேள்வி? ஆனா பொண்ணான்ட்டு சார் பொண்ணுனே எழுதுவோம் சார். எப்படியா? ஒரு ரூபா காயில ஒரு பக்கம் என்ன இருக்கு? தலை. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பூ. தலைக்கு பின்னாடி பூ இருந்தா அது பொண்ணு தானே? ஐயோ, இங்கே இருக்க வேண்டவனே இல்லையா நீ? தேங்க்யூ சார். சார், வேலூர்லேருந்து சாலமன்கிறவர் கேட்டிருக்காரு, என்ன இந்தியாவில் திருடர்களே இல்லாமல் போய்விட்டால் எப்படி இருக்கும்? அரசியலை யார் தான் செய்வது அப்படின்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் பேசாமல் நடிக்க போகலாம் சார். பஷீரே சார், எனக்கே ஒரு தத்துவ கேள்வி ஒன்று தோணுதியா? சொல்லுங்க சார், நான் வேணா பதில் அளிக்கிறேன். மனிதன் எப்போது முற்றிலும் துறந்தவன் ஆகிறான்? குளிக்கும் போது. காலி பயல, கேள்வி நேரம் இத்துடன் முடிந்தது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். சொல்ல. புரசவாக்கத்திலிருந்து வந்திருக்கு சார். என்னவா? ஐயா, நான் ஒரு ஏழை பத்திரிகையாளன். சரி. எனக்கு 500 ரூபாய் அவசரமா தேவைப்படுது, ஒரு செக்கு கிளிக்க முடியுமான்னு கேட்டேன். சார், பேர் என்ன போட்டிருக்கு? பஷீர்னு வந்திருக்கு சார். அவன் ஜீட்டை கிழிச்சிட்டே எழுதி போடுப்பா. சார் சார் சார், எங்க சார் நீங்க பாட்டுக்கு எங்கிட்டே விளையாடுறியா? கீழே போய் 500 ரூபாய் வாங்கிட்டு போ. தேங்க்யூ சார், இன்னைக்கு மழை வரும் சார். எப்பவுமே சிரிக்க மாட்டான், டென்ஷன் வேற இருக்கான் சார். என்ன சார் இது? நான் கொடுத்த ரிப்போர்ட் அப்படியே மாத்தி தலைகீழ போட்டிருக்காங்க. தலைகீழ போட்டிருக்கானா? யார் அது? கரெக்டா தானே போட்டிருக்கான். விளையாடாதீங்க சார், அப்படியே மாத்தி எழுதிருக்காங்கன்னு சொன்னேன். உதயா, பத்திரிகை தரமனம் ஒன்னு இருக்கு, நீ எதினத்தை அப்படியே போட்டா கரண்டை பிடிக்கிடுவான், எம்டிஏ வேலையை டிஸ்மிஸ் பண்ணுவான். ஐயா, அதுக்காக உண்மையை மாற்றி பொய் எழுதுறது எப்படி சார் நியாயம்? தேவைப்பட்டா உண்மைக்கு பதிலாக பொய்யா சொல்லான்னு நமக்காக தான் என் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. பொய்மையும் வாய்மை இடத்து குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின்
அந்த பொய்யை நன்மை தரும்னா. நன்மை தரும், கரண்ட் ஒழுங்காக வரும், ப்ரெஸ்ஸுக்கு நன்மை, அரசாங்க விளம்பரம் நிறையா வரும், ஆஃபீஸுக்கு நன்மை, சம்பளம் ஒழுங்காக வரும், உனக்கு நன்மை, எனக்கும் நன்மை. சார் சீரியஸாக சொல்கிறீங்க? நானும் உன் வயசில் உண்மைக்காக போகிறான்னு. என்ன ஆச்சே, என் கூட வேலை செஞ்சவங்களாம் உண்மையை பொய்யா எழுதி பென்ஸு காரில் சுற்றிட்டு இருக்கான், நான் இன்னும் ஆட்டோலேயே அல்லாடிட்டுருக்கேன். ஐடியலிசம், ஆதர்ஷம், இந்த வாய்மையெல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ் ஹேபிட்ஸுப்பா. குட், ரிப்போர்ட்டை மாற்றியதுறியா? இல்லை சார், ராஜினாமா கடிதம். உதயா, இந்த லெட்டரை நான் எம்டிக்கு அனுப்ப மாட்டேன், நல்லா யோசனை பண்ணிக்க. அசம்பிளில பிரஸ் மீட்டிங், காய விட்டாங்க, ஆனா சிஎம் நல்ல மூட்ல இருந்தாங்க. அம்மா நீ ஏன் டல்லா இருக்க? அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, எங்க அக்காவுக்கு சீமந்தம்மா. சந்தோஷமான விஷயம் தானே? 2000 ரூபாய் பணம் கிட்ட எழுதியிருக்காரு. ஜாம்பவன்ட்ட நாளை காலைல ஆபீஸ்ல வாங்கினா போச்சு. அது முடியாது, நான் தான் வேலையை விட்டு வந்துட்டேனே. ஏண்டா பொய் எழுத சொன்னானுங்க, போடான்ட்டு வந்துட்டேன். நீ வெறுமனை ரிசைன்மெண்ட் தானே வந்த, ஆனா நான் சட்டையை பிடிச்சி அடிச்சுட்டு வந்தேன் தெரியுமா? அவ்வளவு கேவலமா எழுத சொன்னாங்க. உன் மாதிரி தான் வீரப்பா பேசிட்டு வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா நான் கொள்கை இப்படி போட இருக்கிறதால என் வயிற்றுக்கு தெரியலடா. பசிச்சது, பட்னி தெரியுமா, தலை சுத்துச்சு, பசியில செத்து போயிடணும்னு பயமா இருந்துச்சு, வேற வழி தெரியலடா. திரும்பவும் போய் சேர்ந்துட்டேன் அதே வேலையில. நீ வேணா வயிற்று பசிக்காக உன் கொள்கையை விட்டு கொடுத்துருக்கலாம், நான் அப்படி இல்லை. சரிடா, ஒத்துக்கிறேன்டா. ஆனா நீ இப்ப என்ன பண்ண போற? வேற வேலை தேட போறேன். ஆ போ, கொடுக்குறாங்க எது எடுத்தாலும் 1.5 ரூபாயா. ஆனா அங்கேயும் நம்ம எடிட்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பான், அப்ப சார் என்ன பண்ணுவீங்க? எடுத்து போராட வேண்டாம். அதை தாண்டா இங்க செய்ய சொல்றேன், இங்க செய். யார் உன்னை பொய் எழுத சொன்னானோ அவங்ககிட்ட உண்மை எழுதி காமிச்சு அவ மூஞ்சில கரிய பூசு. வாழ்க்கையில ஒண்ணு கிடைக்கணும்னா இன்னொன்னு இழந்துதாண்டா ஆகணும். இப்போதைக்கு உன் சுய உணர்வை இழந்துடா, கோபத்தை விட்டுரு. ஆனா என்ன விட்டுறாதடா, இந்த பஷீரை விட்டுறாத. சரி சார். கல்யாண கேசரு பார்க்க வரவங்களா வரலாம்? ஐயோ, கல்யாண கேசட்டா? என்னடா கல்யாண கேசட்டா? யாரோட கல்யாணம்? நீ பேசாம வா, என் கூட ஏன் கல்யாண கேஸ் போடுறாங்கடா வாடா. அதை வந்துட்டு, அதாவது இந்த கேசட்டை பார்த்து தான் டாக்டர் மாத்திரை போதுமே சில டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கிறாருன்னா பார்த்துக்கோயேன். அவன் வசிக்கிற இடத்தப்படி இந்த எப்படி உட்காரா, இப்படி வா. சாந்தி கொடுங்கள். பெரியப்பா, ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குது, இதெல்லாம் சுத்த வேஸ்ட். அவசரப்படாதரா, எடுத்தோன்னு காட்ட மாட்டாங்க, கொஞ்சம் கேப் போட்டாதான் தெரியல. பஷீர், டேய் என்னடா ச்ச. தம்பி, அவங்க என்ன பண்றாங்க? மாடியில் அவங்களில் இருந்து ஆரம்பிச்சு பணக்காரன், ஃபைனான்ஸ்காரன், அரசியல்வாதி, அதிகாரி, அவ்வளோ பேரையும் போட்டு தள்ளும். அதனால பிரச்சனை தீர்ந்துருமா? இராது, பயம் வரும். பயத்தால தான் நாட்டாள முடியும். எமர்ஜென்சி டைம்ல எல்லாம் ஒழுங்கா நடந்ததுல்ல? பயத்தால நாட்டாள முடியாது, இந்தியா ஜனநாயக நாடு. ஜனநாயகன்றது ஒரு வெத்து வார்த்தை சார், பணத்தோட பொழப்பு நடத்துற மாதிரி.
இப்போ நீங்க பேசுறதே நம்ம கிடைச்சிருக்கிற சுதந்திரத்தால தானே? எது சுதந்திரம்? இது மேம்பாக்கான சுதந்திரம். நீங்க நினைச்சது உங்களால பண்ண முடிஞ்சதா? நீங்க விரும்பின பொண்ண உங்களால கல்யாணம் பண்ண முடிஞ்சதா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சது, அமெரிக்காவில் கிடைச்ச வேலை வேண்டான்னு சொன்னது, டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டே நாட்டுக்கு சேவை செய்யறேன்னு சொன்னது, எல்லாமே தெரியும். சேவைங்கிறதுங்க நடைமுறையில் சாத்தியம் இல்லை, வன்முறையில் தான் சாத்தியம். எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. என்ன வாஞ்சி, இவன் நம்ம வழிக்கு வருவான் நினைக்கிற? வரணும், வர வைக்கணும். ஏன்னா இவன் நமக்கு தேவை, இவனுடைய மூளை நமக்கு தேவை. இட்ஸ் a matter of time. ஏமா, இந்த சர்ப்ரைஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ கேட்டாங்களா? சார் உதயா வந்து வாங்க. ஐயா வா 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 உதயா. இங்கே பஷீர் எல்லாம் சொன்னான், உன் கோபத்தையும் தார்மீக உணர்ச்சியும் செலவழிச்சிடாத, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ பண்ணிக்கலாம். ஆ, புரியுதா? இந்த ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே. ஏ பஷீரு, இந்த ராகுதெல்லாம் எப்படி போயிட்டு நடந்துட்டு இருக்கு சார்? நேற்று நைட்டு கூட வேலை செய்யல ஒரு பொண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 8 குழந்தை பிறந்திருக்கான் சார். ஐயோ, அப்புறம் அதான் சென்சேஷனா? ஆமாம். அடா பாவி, இப்போ முதல்ல கவர் பண்ணியா அந்த பொண்ணையா சார்? ஏ, நியூஸாக கவர் பண்ணியா? நீங்கள் இதை கவர் பண்ணுங்க சார். இந்தாமா லைன் போகுது. ஹலோ, ஜனசெய்தி? ஆமா, உதயகுமாரன் இருக்காரா? உதயா, உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ 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 உதயா. எனக்கு நாளை கழிச்சு கல்யாணம், நீங்க வரணும். ஏன், நீ என்ன சாகடிச்சுட்டு சந்தோஷமா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் வந்து பாக்கணுமா? நான் வரமாட்டேன். இல்ல உதயா, நான் உங்களை பார்க்கணும், கடைசியா ஒரு முறை பார்க்கணும். இல்ல இல்ல, நான் வரல, நான் வர மாட்டேன். உதயா. கரிமா செல்லமே பயப்படல, இதுக்கு போய் இவ்வளவு பயப்படுறீங்க? வா வா, எல்லாம் தான் வாங்கிட்டீங்களே. என்ன, ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. என் கஷ்டம் என்னோட போட்டுன்னு பார்த்தேன். சரி விடு, இந்தா இது கரிமா, இது என் ஜன்னத்து. கரிமா, இது ஓ மாமா. உதயா, இது என் மாமா. கீழக்கரையில் கச்சேரினா மாமா தான். மாமா, உன்னை அவுத்து விடு. பாப்பா அமைதியா இருங்க. என்னென்ன, உடம்பு சரியில்லையா? இதுக்கு மனசு சரியில்லை. ஏண்டா வாசந்தி கல்யாணத்துக்கு போலையா? ஊரில் உள்ளவங்க கல்யாணத்துக்குலாம் போகணும்னு என்ன ரூலா? இந்த கல்யாணத்துக்கு நீ போய் தானடா ஆகணும். வாசந்தியை வேற ஒருத்தன் பக்கத்தில் பார்க்க நான் விரும்பல, நான் இந்த கல்யாணத்துக்கு போகல. நீங்களே சொல்லுங்க சிஸ்டர், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அவங்களுக்கு ஏதாவது நிர்பந்தம் இருந்திருக்குண்ணே, பொம்பளைங்க அப்படி செய்ய மாட்டாங்க. போயிட்டு வாடா. நான் என்ன அங்கே போய் பேண்டு வசிக்கணுமா? எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தியாக உணர்ச்சியெலாம் இல்லை. தியாக உணர்ச்சி இல்லைன்னு பெருந்தன்மன் வச்சுக்கலாமே. எல்லா காதலும் கல்யாணத்தில் முடியணும்னு இல்லையே. அவ கிடைக்கலன்றதுனால உன் வாழ்க்கை ஒன்று இடிஞ்சு போயிடலன்றத வாசந்திக்கு காட்டுறதுக்காக வேண்டியாவது நீ போய்தாண்டா ஆகணும். அது மட்டும் இல்லைண்ணா, அவங்க உங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த ஆச்சரியத்தை நீங்கள் வாசந்திக்கு கொடுக்கணும். உலகத்தில் எத்தனையோ வாசந்திகள் இருப்பாங்க, ஆனால் உதயாங்கிறது ஒருத்தந்தான்றதை நிரூபிக்க வேண்டியாவது நீ அங்கே போய்தாண்டா ஆகணும். நல்லபடியா முடிஞ்சாதான் எல்லா சொத்து நம்ம கைக்கு வரும். நீ வாய மூடிட்டு கொஞ்சம் சுமாரு. மாட்டு வண்டி மாதிரி ஓட்டாம வண்டி சீக்கிரமா ஓட்டிட்டு போ. Thank you.
வர்ற வழியில மாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரு. ஊர்ல என்னடா ஆச்சு? ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? வாசந்தி கல்யாணம் நடக்கல போதுமா? புதுமாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. சார் ஜூஸ் சாப்பிட்ற சாப்பிட்றான, என்ன ரொம்ப அடம் பிடிக்கிற சாப்பிட்றான். உதயா, இது செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலு, ராக் குத்துக்காக ஒரு சூப் ஒரு மேட்ரு பிடிக்க போகிறோம். ஏன்ப்பா மார்ச் ஒரு எப்படி போகிறது? எதுக்கு நீ அங்கே போறியா? ஆ, நீ கம்பெனி கொடுத்தா போவேன். யோ, இவங்க ரிலேஷன் ஒருத்தர் பாடி ஆகிட்டார, அவரை பார்க்க போகணும். நேராக பின்னாடி போய் லெஃப்டில் போ. என்னது இது, எப்பவும் பாடியை உள்ளே தானே வச்சுருப்பாங்க, ஒன்று மட்டும் வெளியே கிடக்குதே. ஓ, செக்யூரிட்டி தூங்குறானா? ஒன்றும் இல்லை சாமி, போன வாரம் கொய்யா தோப்பில் குடிசைகள்லாம் பற்றி எரிய சொல்லோ மண்டையை போட்டான்ல கோவிந்தன், அவன் பாடியை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார் பார். இவர் என்னத்துக்கு அவரை பார்க்கணும்? இவரை பார்ப்பார் இன்னியா நீ. அவர் ரிலேஷன் பா, இவர் துபாயிலிருந்து வலிச்சுட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு சிஎம் அண்டர்ந்து லேட்டராக இங்கேருந்து பார்க்க சொல்லுப்பா. யோ, சின்ன மேட்ருக்கு எதுக்கே சிஎம் போகலாம்? இந்த பார் எம்சி ஓகேயா? உதயா, இங்கே இருக்கிற புணங்களை பாதுகாக்கிறதுக்காக வச்சிருக்க ஸ்பிரிட்டை தான் கடத்திட்டு போய் கள்ளச்சாரம் காய்ச்சறானுங்க. என்ன கொடுமடா இது! அதை கூட கொடுமை, அதை குடிச்சு விட்டு இங்கே வந்து புணமாக கிடக்கிறானுங்க பாத்தியா? கேமரா கொடு, எடுத்துரு. ஸ்மைல் ப்ளீஸ். உதயா, உதயா, யாரோ வர்ற சத்தம் கேட்குது, ஓடு ஓடு சீக்கிரம். எம்பி குவார்ட்டர் கொடுத்து மேட்டரை முடிச்சேன் சார். நதிங் தி ஸ்பிரிட். இல்லை சார், கள்ளச்சாராயம். யோ, அதை சொல்லலையா, மேட்டரை சொன்னையா? சார், இந்த நியூஸ் நாளைக்கே வந்துடும்ல சார். நிச்சயமாக வரியா? எட்டு காலத்தில் கொட்டை எழுத்தில் வரும்பாரு. ஹலோ அண்ணா, வேலை தானே? உதயா பேசுகிறேன். அரசு ஆஸ்பத்திரியில் அட்டுலியம் தலைப்பில் ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன், லைன்லேயே இரு. அப்படி ஒன்றும் பிரிண்ட் ஆகலையாப்பா. டே 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 சார், உதயா சொன்னா கேளுடா, காலில் பார்த்துக்கலாம்டா. என்னப்பா இந்த நேரத்தில்? என்ன சார், என்ன சார் இது அநியாயம்? என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்பிரிட் கடத்தலை பத்தி எழுதுறோமே. ஆமா, ஏன் சார் வரல? வரல அதான் ஏன் சார்? சாரா என் காய்ச்சறது கடத்துறது எல்லாம் சாதாரணங்கிறான், தமிழ்நாடே காய்ச்சுதாமே. பின்னங்களை பாதுகாக்க வச்சிருக்கிற ஸ்பிரிட்ட உயிரில் உங்களை கொடுத்து சாகடிக்கிறாங்களே, இது செய்தி இல்ல சார். யார் சார் சொன்ன உங்களுக்கு? மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏழைகளை பத்தி என்ன சார் தெரியும்? ஆதாரம் பத்தலையும் நிறைஞ்ச ஒரு கோடி ரூபாய்க்கு நஷ்டஈடு போடுவான்னு அச்சடிச்சு பேப்பர் கிழிக்க சொல்லிட்டாங்க. எம்டி எம்டி ஒரு பணக்கார சேட்டு, அவன் யார் சார் இதை தீர்மானிக்கிறதுக்கு? கொஞ்சம் இருப்பா, இது அநியாயம், துரோகம் சார் இது. பாய் நீ சொல்லு பாய். சார், எட்டு காலத்துல கொட்ட இடத்துல போடுறேன்னு சொன்னீங்களே சார். கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. ஒரு பொறுப்புள்ள எடிட்டரா இருந்துகிட்டு நீங்கெல்லாம் நிறுத்தியா? இப்ப நான் எடிட்டர் இல்லையா? தூக்கி போட்டு வந்துட்ட அந்த வேலையை எனக்கு தன்மானம் இருக்கியா? உதயா, எப்படியா அந்த நியூஸ் உள்ள வந்தாவணும். சரியில்லடா, இந்த நியூஸ் வர்றதுக்கு நம்ம வேற வழி பார்ப்போம்டா. இவங்க சரியில்லை, வேணாண்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. Thank you.
நீங்க தானே மிஸ்டர் பஷீர்? ஆமா, நீங்க யாரு? எங்க பாஸ் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல சொன்னாரு. அரசாங்கமும் போலீஸாரும் செய்ய முடியாததை உங்க பேனாவில் சாதிச்சது பெருமையா இருக்கு. எங்க கடமையை தானே செய்தோம். என்ன சார் இது? என்னதான் இருந்தாலும் உயிருக்கு பயப்படாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கீங்க. உங்களை பாராட்ட சொன்னார் எங்கள் பாஸ். தேங்க்ஸுங்க. ஹலோ, உங்கள் பாஸ் யாருன்னு சொல்லவே இல்லையே. நிரஞ்சன். என்ன போயிட்டு ஏன் இப்படி சோர்ந்துட்டீங்க? பஷீரோட மரணம் சார ரொம்ப பாதிச்சிருக்கு போல இருக்கு. அதுக்காக இவ்வளவு அடிஞ்சு பாட்டீங்கன்னா எப்படி? இப்ப சரியான்னு சொல்லுங்க. பஷீரை கொன்ன நிரஞ்சன தேதி குறிச்சு முகூர்த்தம் பார்த்து கழுத்தை அறுத்துடலாம். ஒரே ஒரு மகான நீங்க சந்திச்சா போதும். எங்க தலைவர் தனஞ்சய வீரனை வந்து பாருங்களேன். உலகத்துல எந்த சக்தியாலையும் சாதிக்க முடியாததை அவர் சாதிப்பார். அதுதான் அவருடைய பலம். அது பலம் இல்ல, பலவீனம். என்ன நீங்க வன்முறைக்கு இழுக்க பாக்குறீங்க? ஒருத்தரை சந்திச்சு பேசுறதுல என்ன வன்முறை இருக்கு? எந்த பின்னணி இல்லாம தனியாளா நீங்க குரல் கொடுத்தா அது உங்க கதலையே விழாது. என்கிட்ட இருக்கிறது வெறும் கை இல்ல, பத்திரிக்கை. அதனுடைய பலம் என்னன்னு காட்டுறேன். நண்பர்களே, எஸ்கே பஷீரை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த சமூகத்தில் ஒரு புற்றுநோயாக பரவியிருக்கும் சமூக விரோதிகளை மக்களுக்கு அடையாளம் காட்டியதற்காக அந்த துர்சக்திகள் அவனுக்கு தந்த பரிசு மரணம். அடங்க மாட்டான் போல இருக்க. இன்று ஒரு பஷீர், நாளை நம்மில் ஒருவர். இது தொடர்ந்து கொண்டே போகும். பட்டப்பகலில் என் கண் முன்னால் படுகொலை செய்யப்பட்ட பஷீரின் மரணம் குறித்து நான் காவல்துறையில் புகார் கொடுத்தும் போதிய ஆதாரம் இல்லை என்று கூறிவிட்டார்கள். இந்த அநியாயத்தை தட்டி கேட்க நாம் தயாராக வேண்டும். பேனாமுனை பீரங்கி முகத்தை விட வலுவானது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். அரசாங்கம் உடனே இதில் தலையிட்டு பஷீரின் கொலை வழக்கை விசாரிக்கும் பொறுப்பை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். உண்மை குற்ற சார், நிரஞ்சனோட ஆளுங்க வந்து Thank you.
முன்னாடி சொல்லும்போது கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? ஒண்ணு நீ காப்பாத்திக்கிட்டு தான் தலைவர் பாக்கணும். இதப்பா உதயா, பஷீரை கொண்டவங்கள பழி வாங்கணும். என்ன சொல்ற? என்ன யோசிக்காத உதயா, சரின்னு சொல்லு, தலைவர் பாக்கலாம். ப்ளீஸ் கிளம்பு. கமான் உதயா, யோசிக்காத. யாரு யாருங்க தலைவர்? தலைவர், என்ன செருப்பு ரிப்பேர் பண்ணுமா? செருப்பு மட்டும் இல்ல, சமூகத்தை ரிப்பேர் பண்றவர். இவர் தான் தலைவர். தனஞ்சய வீரன். வணக்கம். வாங்க. என்ன பாக்குறீங்க? மாறுதல் வரணும்னா எல்லாம் அடிப்படையில இருந்தா வரணும். அதான் இந்த கோலம். என்னால நம்பவே முடியல. எதை? தலைவர்னா வெள்ளையும் ஜொல்லையுமா இருக்கணுங்கிறது அரசியல்வாதிகளுக்கு தான், என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இல்ல. நீங்க உண்மையிலே தலைவரா? இந்த தலைவர் தொண்டங்கிறதெல்லாம் நம்ம இயக்கத்துல கிடையாது. உங்க பிரச்சனையை பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, அநியமா பட்ட பகலை நண்பனை கொண்டுட்டாங்க. அதை பார்த்து போலீஸ்லாம் அலட்சியமா இருக்காங்க. சார், நீங்க உண்மையிலே தலைவரா? இது என்ன? செருப்பு தைக்கிற ஆயுதம். இது அநியாயத்தை கண்டா நெருப்பக்கக்கும் ஆயுதம். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அந்த நிரஞ்சன சாகணும், அவ்வளவுதானே? இல்ல, தண்டனை கிடைக்கணும். தண்டனையா? யார் கொடுப்பாங்க? அரசாங்கம். அரசாங்கம் அவனுக்கு தண்டனை கொடுக்காது. வேணும்னா அமைச்சர் பதவி கொடுக்கும். பாப்பா, உன் ஃப்ரெண்டு பஷீரை சாவடிச்சான்னு சொன்னியே, உன் ஃப்ரெண்டு எவ்வளோ ரத்தம் சிந்தி செத்தானோ அதே அளவு ரத்தம் சிந்தி அவனை சாவணும். கொன்னவனை கொல்றதுல தப்பு எதுவும் இல்லை. நீ நிரஞ்சனை பார்த்துருக்கியா? இல்லை. பார்த்தா என்ன செய்வேன்? அவன் நாக்கு பிடுங்கி சாகுற மாதிரி நாலு கேள்வி கேட்பேன். உன் கேள்வியால அவன் சாக மாட்டான். இந்த துப்பாக்கி தான் சாவடிக்கும், அதுவும் அவன் தான் நிரஞ்சன். சுடு. என்ன யோசிக்கிற? உன் நண்பனை கொன்னவனை நீ கொல்ல வேணாம். அது என் ரத்தத்திலே இல்லை. சரி, பழைய வாங்கறத மறந்துரு. எப்படி மறப்பேன்? என் நண்பன் பஷீரோட மரணம், அவன் மனைவியோட குழந்தையோட கதறல், அவன் சிந்தின ரத்தம் எப்படி மறக்க முடியும்? அப்ப சுடு. வேண்டாம், ப்ளீஸ் வேணாம், வேணாம். சொன்ன கேளுங்க. அவன் செஞ்ச பாவத்தை அவனே அனுபவிப்பான். தலைவர் வேணாம். வாசந்தி, உதயாவோட சொல்லிருக்கான். உன பத்தி சொல்லிருக்கான். உதயா எங்க? நான் உங்ககிட்ட கேட்க வந்த கேள்விய நீங்க என்கிட்ட கேக்குறீங்களே சார். நிறுத்து, நிறுத்து. சரி, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. என்னால் நம்பவே முடியல. நம்ம திரும்ப சந்திப்போன்னு நான் நினைக்கவே இல்லை, கனவுல கூட. ஆனால் நான் கனவு கண்டிருக்கேன் லட்சம் தடவை.
கோடி தடவை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சந்திக்க போறோம்னு உன்னை மறக்கிறதா நினைச்சு என்ன நானே ஏமாத்திக்கிட்டு இந்த மெட்ராஸ்க்கு வந்தேன். நகரத்து வாழ்க்கை, பத்திரிக்கை ஆஃபீஸ் வேலை, மென்ஷன், என் ஃப்ரெண்டு பஷீரோட மரணம், எவ்வளோ கஷ்டம். இங்கே மட்டும் என்ன வாழ்தான், கஷ்டங்கிறது எனக்கும் பழகி போன விஷயம். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா விழுந்த, சொத்துக்கு ஆசைப்பட்ட அத்தை, பிடிக்காத மாப்பிள்ள, அந்த ஆக்சிடெண்ட். எனக்கு மட்டும் திரும்ப திரும்ப தொடர்ந்து ஏன் கஷ்டம்னு நினச்சேன். என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறது முடிவு பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். சரி, இப்போ இங்கே என்ன பண்ணுறதா உத்தேசம்? இங்கே ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலை கிடச்சிருக்கு. நீ டீச்சரா? ஸ்டூடெண்ட்ஸ் நிலமெல்லாம் என்ன வருது? ஆமாம் உதயா, ஏதோ பத்திரிக்கையில் நிருபர் வேலை பார்க்குறேன்னு கேள்விப்பட்டேன். நேரடனா ரோடு ரோடாக நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கேன். அது வெறும் நோட்டீஸ் இல்லை, எங்கள் ஈக்கத்தோட கொள்கை. கொள்கையா? நீ எப்போ அரசியல்வாதியான? என்ன பேசுகிற நீ, அரசியல்வாதிகளாம் ஏது கொள்கை? அம்மா, அந்த அட்டாமிக் ஃபிசிக்ஸில் என்னாச்சு? போயே போச்சு, மறந்து போச்சு. நான் இன்னும் மறக்கல. அட்டாமிக் ஃபிசிக்ஸை கண்டுபிடிச்சது பரமசிவ கவுண்டர் தானே? வாவுதையா, இவர் தான் எங்கள் தலைவர். இவ்வளோ பேருக்கு அன்பா ஆறுதலாக இருக்கீங்களே. இது என் மனசே இல்லை, என் மனசே வேற. இன்னும் பெரிய இடம், இன்னும் நிறைய பேர், யாருமே கஷ்டப்படக்கூடாது. தலைவரே, இது வாசந்தி. வணக்கங்க. உதயா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா உன்னை பத்தி உதயா ஒன்றும் சொல்லலையே. ஒரே காலேஜ்ல படிச்சோம், ஒன்னா வாழவும் போறோம். வாசந்தியோட வாழ்க்கை கல்யாணம் வரைக்கும் போய் திரும்ப வந்துருச்சு. நான் இங்க வர்றது கூட வாசந்தி தான் காரணம். நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உதயா. என்ன வாஞ்சி? என்னங்க பின்ன என்ன? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம், ஒரு வழி பண்ணுங்கயான்னு உரிமையோடு கேட்காம தயங்கி தயங்கி நிக்கிற வாஞ்சி. இவங்கள ட்ரிப்ளிகன் கார்டன் கூட்டு போ. சரிங்க. உதவி கேட்கறதுக்கு என்கிட்ட நேரங்களெல்லாம் பார்க்க வேணாம், நான் இருக்கேன். சரி வாங்க போலாம். வருங்க. உதயா ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் உன் மனசு முழுக்க வாசந்தி தான் இருக்கான்னு. இருந்தாலும் ஒரு ஓரத்தில் நம்ம ஏக்கமும் இருக்கட்டும். ஓரத்தில் இல்லைங்க, மனசு பூரா நீங்களும் நம்ம ஏக்கம் தான் இருக்கு. என்ன ரெடி யார், எப்படி இருக்கீங்க? இப்படியே போய் இடது கை பக்கம் போறீங்கன்னா முதல் டோ. சரிங்க. ஆ சரி. மறுபடியும் அந்த பூனை கத்தாதான் பார்த்தேன். உதயா, நம்ம இங்கே தங்க போறோம். இங்க பார். Thank you.
உன் பாதி மஞ்சி, தலைவருக்கு என்னாச்சு? சேஷா, தலைவர் கூட இரு. ஆ, நீங்க வாங்க. என்னாச்சு? அஞ்சேனா நெஞ்சுவலி. இப்படி காலையில் கூட நல்லதானே பேசிட்டு இருந்தாரு.
எப்படி சொல்றதுன்னு தெரியல. உதயா, பயணிவேலோட சேர்த்து மூணு பேர் இறந்துட்டாங்க. யாரு பயணிவேல், என்ன சொல்றீங்க? தலைவருக்கு சொந்தமான கல்குவாரியில் வேலை பார்க்குறவங்க. அது மட்டும் இல்லை, விழிப்புணர்வு படையில் உறுப்பினராக இருந்துக்கிட்டே கல்லுடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்க. ஏன், எதனால? பாறை உடைக்கிறப்ப ஏற்பட்ட வெடிவிபத்தில் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததை கேள்விப்பட்டவன விழுந்தவர் தான். என்ன வெடிமருந்து பயன்படுத்துகிறாங்க? கெலிக்கனைட்டோ ஏதோ ஒன்று பயன்படுத்துகிறாங்க. பாதுகாப்பே இல்லாத பாறை உடைக்கிற தொழில் ஏதாவது செய்தாகணும் உதயா. இது சாதாரண விஷயம், நம்ம தலைவருக்காகவாவது என்னால் முடியும். என்ன சொல்ல, காலேஜில் படிக்கும் போது என்னோட ஆராய்ச்சி இதை பற்றி தானே, சேஃபான வெடிகுண்டு தயாரிக்கிறது எப்படின்னு. அப்படியா? என்ன கொஞ்சம் டைம் கொடுங்க உதயா. அதே இந்த மகான்கிட்ட சொல்லு, அந்த காரணம் உள்ள குளிரட்டும் ப்ளீஸ். தலைவரே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு தெரியும் உதயா, உன்னால தான் இதை முடியும். ஏதாவது செய், இந்த அப்பாவி மக்களை காப்பாத்து. உதயா, வாசந்தி எப்படி இருக்கா? வீடு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னா. அதெல்லாம் வேணாம், பத்திரமான அந்த வெடி மருந்தை கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடு. உங்க ரெண்டு பேருக்கும் காலமெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பேன். மந்திரவாதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல ஒரு ஃபார்முலா இல்லையே. I plus U plus love is equal to I love you. சாப்பிடாம தூங்காம அப்படி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு ஹை இம்பாக்ட் எக்ஸ்ப்ளோசிவ், RD வைன் பேர் வச்சிருக்கேன், அத தயார் பண்றேன். எதுக்கு? என் தலைவருக்கு, அவர்கிட்ட வேலை செய்யற எத்தனையோ பேரை வாழ வைக்கிறதுக்கு. வேணாலும் வச்சுக்கலாம். இதான் அந்த டைமர், நமக்கு தேவையான நேரத்தில் வெடிக்க வைக்கிற டைமர். இது தூரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ண வேண்டிய ரிமோட். இந்தாங்க, இதை கொண்டு போய் எங்கே வெடிக்கணுமோ அங்கே வைங்க. இந்தாங்க தலைவர் ரிமோட். ஐயோ, எனக்கு கையெல்லாம் கூசுது. ஏ வாஞ்சி, நீ கொடுங்க. உதயா, உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த கொஞ்ச நாள்லேயே எங்கள் ஏகத்துக்கு நீ இதயம் ஆகிட்ட. இந்த ஏழை ஜனங்க உயிரை காப்பாற்ற இன்னும் ஒரு 8 கிலோ வெடிமருந்து பண்ணி கொடுத்துறேன். நிச்சயமா. ஏன்பா வேணாங்கிற? இது எனக்கு சேர வேண்டியது இல்லை வாசந்திக்கு, என்னோட ராப்பாகல உதவி செஞ்ச அவளுக்கு. அப்ப நீ ஏன் கழுத்துல போட்டுரு? சரி, செயினா அவ கழுத்துல போறதை இருக்கட்டும், தாலியை அப்ப கட்ட போற. வாசந்தியை தான் கேட்கணும், என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயும் வாசந்தியும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் நான் உயிர் காக்கிற கடமை முக்கியம், அதுல கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு எல்லாத்தையும் விட பெருசு. ஐயா, வெடி வச்சாச்சுங்க ஐயா. ஆ சரி, ரிமோட்டு கொடுங்க. ஏய் இல்ல இல்ல, ஆன் பண்ணுங்க.
I see? What do I see? Big stars and small stars. Big stars and small stars. Winking at me. Winking at me. Up in the blue sky. Up in the blue sky. What do I see? What do I see? Big stars and small stars. Big stars and small stars. Winking at me. Winking at me. Up in the blue sky. Up in the blue sky. What do you see? What do you see? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் உதயா? நான் கண்டுபிடிச்ச ஆர்டிஓ வெடி மருந்தை தலைவர்கிட்ட போய் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார் தெரியுமா? கல்லுடைக்கிற எத்தனை ஏழை தொழிலாளிகளோட உயிரை காப்பாத்த போற மருந்துன்னு சொல்லி பாராட்டினார். அப்புறம் வசந்தி தலைவர் இன்னொன்று ஒன்று கேட்டார். என்ன சொல்லுங்க? என்ன? ஒன்றும் இல்லை. எத்தனை நாளைக்கு நீயும் வசந்தி இப்படி இருக்க போறீங்கன்னு. எப்படியே? அதான் ஒன்றும் பண்ணாம. என்ன பண்ணணும்? கல்யாணம். கல்யாணமா? சைலன்ஸ். டீச்சர் எங்களுக்கு சான்ஸே இல்லை. ஏன் வசந்தி? முதல்ல உருப்படி ஒரு வேலையை பார்க்குற வழியை பாருங்க. அதென்ன பெரிய விஷயமா? கல்யாணம் ஆனால் கிடைச்சிட போகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டெய்லி வேலை தானே? வாட்ஸ் கோயிங் ஆன்? யார் இது? மேம், அது என்னோட ஸ்டூடெண்ட்டோட சன். நோ, ஸ்டூடெண்ட்டோட ஃபாதர். இந்த டீச்சரோட சன்னோட ஃபாதர். என்ன உதயா சொல்ற? எனக்கு இந்த உலகத்தை அழிச்சிடலாம். ரத்தமும் சதியுமா? போதும் போதும், இதுக்கு மேல சொல்லாத. கொலை நடக்குது. யார் செஞ்சாங்கன்னு போலீஸ்க்கு எதனா க்ளூ கிடைச்சதா? இல்லை, ஸ்பாட்ல இருந்து சாம்பிள் எடுத்திருக்காங்க. எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோரன்சிக் ஆளுங்கலாம் வந்திருக்காங்க. ஆனா ஒரு விவரமும் தெரியல. ஏய் மஞ்சே, வா, நாம அங்க போலாம். தலைவரே, வேணாம். இப்பதான் நெஞ்சு வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சொல்லுங்க கேளுங்க. நீ அது சொல்லு. இப்ப தலைவர் அங்க போக வேணாம். அப்புறம் ஒண்ணு கிடக்க விட்டா இருப்போது. தலைவரே, வேண்டாம் வேண்டாம், இதை நாங்க பாத்துக்கிறோம். கோழை யாருன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். யாரா செஞ்சிருப்பா சொல்லுங்க. அவன் யாருன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க.
அன்னைக்கு பஷீர கொண்ட நிரஞ்சன சுடுன்னு நீங்க சொன்னப்போ என்னால முடியல, எனக்கு தைரியம் இல்லை. ஆனா இப்போ அவன் பேரோட மொத எழுத்த சொல்லுங்க, அவன் உயிரை பிச்சு எடுத்துட்டு வரேன். எனக்கு துப்பாக்கி வேணும், ப்ளீஸ் எனக்கு ஒரு கன் கொடுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, இப்ப வேணாம். தலைவர் நீங்களா? இதை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும், உனக்கு இது வேணாம். துப்பாக்கி நானே எடுக்கிறேன். தலைவரே, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, வாசந்தி காத்துட்டு இருப்பா. வாசந்தி? எனக்கு தெரியும், நான் சொல்றேன்ல, போ. சேஷா அந்த போன் எடு. சரிங்க. என்னையா பையன் எந்த போட்டு போடுறான்? சரி, வெடிமருந்துல மீதி என்ன இருக்கு? 10 கிலோவில் 2 கிலோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹலோ கண்ட்ரோல் ரூம், தாம்பரம் ட்ரெயினில் பாம்பு வெடிச்சது, அதுக்கு காரணம் உதயா. ஜனசெய்தி பழைய ரிப்போர்ட், பாரதி தெரு ட்ரிப்ளிகேன். விடுவோய் பசங்க. உதயகுமாரன் இருக்கார், ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள், போலீஸ்காரன் பையன். டெசிக்னேஷன் கேட்கலையா? பேரை கேட்குறேன். முத்துசாமி பிள்ளை. சார், கேஸ் டீட்டெயில் என்ன எழுதணும்? தாம்பரத்தில் 26 பேரை பழைய வாங்கிய சார், ரயில் குண்டு வெடிப்பு சம்பந்தமாக. ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன். 30 ஜனவரி 2004 வெள்ளிக்கிழமை மதியம் 3:30 கிடைத்த டெலிஃபோன் தகவல் படி. சார் எழுதாதீங்க சார். அன்று இரவு சுமார் 7:30 அளவில் திருவல்லிக்கேணியில் வைத்து கைது செய்யப்பட்டார் சார். சுபம், கரெக்டாக தானே இருக்கு? இது போய் பெரிய போய், நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐம் ஆல்சோ எஜுகேட்டட், எம்எஸ்சி அட்டாமிக் ஃபிசிக்ஸ் சார். நான் ஒரு ஃபோன் பண்ணோம் டிபார்ட்மெண்ட்ல, யாருக்காவது ஃபோன் பண்ணணுமா? வட்டமா இல்லை மாவட்டமா? அதெல்லாம் இல்லை, எங்கள் தலைவருக்கு. தலைவனா? யார் இந்த தலைவன்? அவனு இந்த குழந்தையா சார்? என்னை பற்றி என்ன வேணா சொல்லுங்க, எழுதுங்க, ஆனால் எங்கள் தலைவரை பற்றி மட்டும். ஓ, தலைவரே, தலைவரே, சைன் பண்ணு. இல்லை, என்னால் முடியாது, நிச்சயமாக முடியாது, நான் பண்ண மாட்டேன். எதுக்கு சார்? கோர்ட் லீவ் இன்னைக்கு, ஜட்ஜ் வீட்டுக்கு போறோம், வா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். கொலம்பாமா வாயா. குட் ஈவினிங் சார். சார், தாம்பரம் பாம்பு பிளாஸ்ட்ல அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்துக்கிறோம், நீங்கள் சைன் பண்ணுங்க. How many days? சார், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த ட்ரெயின் பிளாஸ்ட்டை பற்றி 10 days சார். 1 week அலோ பண்ணுறேன். இந்த ட்ரெயின் பிளாஸ்ட்டை பற்றி நான் சம்மந்தம். ப்ளீஸ் டேக் இம் அவே. கண்டுபிடிங்க, தலைவர்கிட்டே சொல்லியிருக்கேன் சார். லெட் மீ சீ வாட்ஸ் ரிட்டன். வாங்க உடையா, கம் ஆன், மூவ் சார். ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஹலோ, ஹலோ. உதயா, கொஞ்சம் வழி விடுங்க. வாசந்தி, உதயா,
தெரியாது சார். இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான். ஜட்ஜி ஒரு வாரம்னு சொன்னாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. என்ன நம்புங்க. உள்ள போங்க சார். சார் ப்ளீஸ் சார். உள்ள போங்க சார். போங்க. தனஞ்சய வீரன் ஒரு பேஷண்ட். ஐசியூ போங்க மேடம். உங்களுக்குதான் தெரியும் அவர்கிட்ட நம்ம காதல் பெருசா இயக்கம் பெருசான் கேட்ட எப்பவுமே இயக்கம் இயக்கம் தான் பெருசுன்னு சொன்னாரு. அவருக்கு போய் அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஐயா அவர் வந்துருவாரு இல்ல உங்களை நம்பிதான் இருக்கேன். நீங்க எப்படி அவர் வெளியில கூட்டிட்டு வந்துருவீங்கன்ற நம்பிக்கையிலதான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு நினைப்ப ஒவ்வொரு நிமிஷமும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த பாம்பை கண்டுபிடிச்சதுக்காக பரிசா கொடுத்திருந்த செயின அவர் என் கழுத்துல போட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காப்பாத்துங்க என்னுடைய 32 வருஷ போலீஸ் சர்வீஸ்ல இன்னைக்கு தாண்டா ஜெயிலையே பாக்குறேன். மெட்ராஸுக்கு தானே போறேன் சொல்லிட்டு போன இங்க வந்து இருக்கியே. எனக்கு எதுமே தெரியலப்பா. என்னதான் நடந்தது? என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. ஓ மேல குத்த வலுவா இருக்குன்னு பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்காங்கய்யா. பத்திரிக்காரன் ஏதேதோ எழுதுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்கப்பா. நீயும் தானே பத்திரிக்கையில வேலை பார்த்த. அண்ணன் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. இவளை தனியா விட்டுட்டு வர மனசு இல்ல அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். ஏனா அங்கே நிக்கிற? இங்க வரமாட்டியா? உன் பேர்ல இருக்கிற வீட்டை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். எதுக்குப்பா? உன்னை வெளியே கொண்டு வரணும் இல்ல. வக்கீல் பீஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையா? பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் தலைவர் பாத்துக்குவாரு. தலைவரா? யாரியா தலைவர்? அவருதான்ப்பா உங்க ஸ்தானத்துல இருந்து என்ன பாத்துக்கிறாரு. உயிருக்கு உயிரா இருப்பாரு. நிச்சயம் என்ன வெளியே கொண்டாந்துருவாருப்பா. என்னவோ நீ வெளியே வந்தா போதும். எத்தனை கோயில் பிரசாதம் சார் இதை கொஞ்சம் கொடுத்துருங்க. பிரசாதம் என்னதுயா? கஞ்சாவா? பிரசாதம் சார். திருச்செந்தூர் முருகன் ஜட்ஜி கனவுல வந்து உன்னை வெளியே விட சொல்லிடுவாரு. எப்படியாவது நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துருயா. முடியாதுப்பா. கண்டிப்பா முடியாது. என்ன சாமாது நீயே இப்படி சொன்ன? இப்படியே நான் உன் ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்கேன். நீ இன்னொரு வக்கீலா பேச சொல்ற. ஏமாறுறது ஏமாத்துறது எல்லாம் அந்த காம்பவுண்ட்ல சகஜம்தான். ஆனா நான்
சார் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் இல்ல? எப்படிமா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிடைக்காதுன்னு. இதுவே என் பொசிஷன் இன்னொரு தரம் தான் வச்சுக்கோ. ஜட்ஜு நானும் கிளாஸ்மேட்டு, நாளைக்கே அவனு வெளியே கொடுத்துருன்னு சொல்லி பணத்தை வாங்கி பையில போட்டு போயிட்டே இருப்பான். நான் அந்த ரகமா? தெரியும்பா, அதனால தான் அவ்வளவு உங்ககிட்ட ஆகணும். என்ன சாதாரண கேஸ வெளியில கொண்டு வரதுக்கு 26 பேர் ஸ்பாட் அவுட் பாம்ப் பிளாஸ்ட். சார் அவருக்கு இந்த பிளாஸ்ட்க்கு சம்பந்தமே இல்ல சார். புரியாம பேசுறீங்களே. நீங்களே ஜாமீன் கொடுக்க வேணும்னு சொல்லிருவீங்க போல இருக்கு. நீங்க என்னமோ இந்த பிளாஸ்ட்க்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைங்கிறீங்க. இதுக்கு முன்னால நடந்த எல்லா பிளாஸ்ட்க்கும் இவன் தான் காரணம் சொல்லி போலீஸ் ஃபைல் ரெடி பண்ணிருப்பாங்களே. சின்ன கடுகு கடிச்சா மலை ஆக்கிடுவாங்க நம்ம ஊர் போலீஸ்காரங்க. சார் கதை சொல்லிட்டு இருக்கீங்க, வழிய சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வழி இல்லையம்மா, போலீஸ் என்கொயரி முடிஞ்சு கேஸ் கோர்ட்டுக்கு வர வரைக்கும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதே. சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார், முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நான் உண்மையை தானமா சொல்றேன். நான் என்ன சொல்றேன், என்ன உண்மையை கேட்க விரும்பல சார். நான் சொல்றது இல்ல சார் ப்ளீஸ். நான் எனக்கு உதயா வேணும் சார். அவர் வெளியில வரணும் சார். உதயா வெளியே வரணும். மெதுவா மெதுவா ப்ளீஸ், நீங்க வேலையை பாருங்க கொஞ்சம். ஆ நிதானமா இருக்கணுமா சார். அவரை நேர்லயாவது பார்க்க முடியுமா? நீங்க அவருக்கு என்ன வேணும்? சகோதரியா இல்ல மனைவியா? எந்த விதத்துல சொந்தம்? ரத்த சம்பந்தமான உறவு இருக்கா? எனி ப்ரூஃப்? பின்ன எப்படி நான் அப்பீல் பண்ண முடியும்? அப்பாவி காதலி சபிக்கப்பட்ட ஜென்மனு அப்ளை பண்ணுங்க. ப்ரூஃப் கேக்குறாரு சார். சர்டிபிகேட் வச்சுட்டா காதல் பண்ண முடியும்? அது சட்டம் அப்படி இருக்கேம்மா. வாங்க சார், பெருசா சட்டம் பேச வந்துட்டீங்க. எந்த நேரத்துல ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க? உங்க சட்டம் அதை சரியா செய்தா? அப்பாவி மனுஷன் அவரை காப்பாத்துறதுக்காக இங்க வந்த என்ன பேசுறாரு சார்? பாருமா, உங்க சட்டத்துக்கு பாசனா என்னன்னு தெரியுமா? உணர்ச்சினா என்னன்னு தெரியுமா? இது என்னன்னு தெரியுமா? வசந்தி சும்மா இருக்க சார். ஒரு பொண்ணுடைய கண்ணீருக்கு முன்னாடி, அவளுடைய வேதனைக்கு முன்னாடி உங்க சட்டம். அப்ப ஒன்னுந்திரத நீங்க தான் குண்டு வச்சீங்கன்னு போன் பண்ணது யாரு சொல்லுங்க? அப்ப உனக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? அப்பல எனக்கு யாரும் கிடையாது சார். அப்ப உங்க வீட்ல இருந்து எடுத்த கெமிக்கல்ஸ் பீக்கர் எல்லாம் யாரு? அது ஒரு ஹியூமன் காஸ்க்காக பண்ணது. அதெல்லாம் புரியாது சார். நான் சீரியஸா கேக்குறேன், ஜோக் எல்லாம் அடிக்க வேணாம் சார். இதோ பாருங்க உதயா, யாரோ தலைவர்னு சொன்னீங்களே, அவர் எங்க இருக்காரு? என்ன அவர் ஒரு ஏழைங்களோட இருப்பார். ஏழைங்களை போட்டும் தள்ளுவாரு சார். வேணாம் சார், நீங்களா என்ன பிடிச்சி வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க. உங்களால முடியலன்னா என்ன வெளியே அனுப்பாங்க. உண்மையான குற்றவாளி பிடிச்சி காட்ட. அப்ப நாங்கள
வசந்தி, தலைவரை பாத்தியா? எதுக்கு? என்ன வசந்தி, நான் வெளியே வர்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு விருப்பம் இருக்கு, ஆனா உன் தலைவருக்கு தான் இல்ல. உளறாத, என்னை வெளியே விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா இல்லையா? என்ன சார், யாரா வாய் திறந்து பேசுங்களேன், நான் வெளியே வந்துருவேன்ல. என் தலைவர்கிட்ட விஷயத்த சொன்னியா? சொல்லிட்டேன், பல தடவை கதறி அழுதுட்டேன், ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமே பாருங்க. ரயில் பாம்பு பிளாஸ்ட் எடுத்த கெமிக்கலும், ஒன்றை அரெஸ்ட் பண்ண போது ஓ ரூம்ல எடுத்த கெமிக்கலும் ஒன்று தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாம்பு பிளாஸ்டுக்கு இது மாதிரி ஒரு கெமிக்கல் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலன்னு பாம்ப் ஸ்பெஷலிஸ்ட்லாம் ரிப்போர்ட் வேற கொடுத்துருக்காங்க. அந்த அயோக்கியம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. வருவேன் உங்களையும் நம்பிட்டு நானாத பொண்ணுங்களுக்கு சதா கோர்ட் ஜெயில போலீஸ் ஸ்டேஷன் இர கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிற எனக்கு கண்ணு கீழே போட்டு புடியா. வெளிவந்த உதயகுமார் கைவரிசை குழந்தைகள் ஊர்வலத்தில் குண்டு வெடிப்பு.
இந்த பஸ்ஸுக்கு தீ வைடா. ஓடுற கொள்றது பாவம்னா அந்த பாவத்தை 10,000 தடவை செய்வண்டா. அதனாலதான் எங்களை காப்பாத்துறது தப்புனா எங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க.
இருப்பதால் இந்த நீதிமன்றம் அவரை மன்னித்து விடுதலை செய்கிறது. Thank you.